ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தலைக்கறி பண்ண போறோம். நான் கடையிலேயே சுட்டு வாங்கி பீஸ் போட்டு கொண்டு வந்துட்டேன். இது வந்து ஹிந்தியில வந்து முண்டிம்பாங்க. இன்னைக்கு இதை வச்சுதான் நான் கிரேவி பண்ண போறேன். வாங்க எப்படி பண்ணாலும் பார்க்கலாம். இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், மிளகு, இது எல்லாம் சேர்த்து நான் அரைச்சி வச்சிருக்கேன். அதை தான் இதில் போட்டிருக்கேன். இப்போ குழம்பு தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போடுறேன். காரத்துக்கு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போடுறேன், தனி மிளகாத்தூள். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதோட கொஞ்சமாக நான் வந்து ஜீரகத்தூள் போடுறேன். நல்லா கலந்தாச்சு, இப்படியே இருக்கட்டும். நம்ம குக்கர் ஹீட் ஆயிடுச்சு, அதை தாளிச்சு விட்டுறலாம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம தாளிக்க வந்து பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதோட ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். அதுவும் ஒரு 3 பச்சை மிளகாய் கீறிட்டு வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். தலைக்கறி வந்து எப்படியும் நார்த் இந்தியன் தாங்க அதிகமாக சமைப்பாங்க. மும்பையில் பார்த்தோம்னா மராட்டிக்காரவங்களாம் தலைக்கறி வாங்கி அதிகமாக சமைப்பாங்க. ஒரு சின்ன சைஸில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து மசாலா தடவி வச்சுருக்க தலைக்கறியை அதில் போட்டுக்கலாம். மராட்டிக்காரவங்க இது தலைக்கறியை செஞ்சு தாங்க சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்குவாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இட்லி, தோசை, தோசைக்கு நல்ல காம்பினேஷன், நல்லா சூப்பராக இருக்கும். தோசை சப்பாத்திக்கெல்லாம் ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கிளறியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த மசாலா கழுவுன தண்ணியை ஊற்றுறேன், அதுலேயே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவு தண்ணி இருந்தால் போதும். விசில் வரட்டும், ஒரு 6 விசில் விட்டுக்கலாம். வந்ததுக்கு அப்புறம் காட்டுறேன். 6 விசில் விட்டு அப்புறம் நான் வேற இதுல மாத்திட்டேன். கொதி வந்துகிட்டு இருக்கு. இப்ப வந்து ஒரு 2 பொட்டேட்டோ போட்டுக்கலாம். இதுல அவிச்சுதான் எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். தலைக்கறி குழம்புக்கு வந்து எங்க ஊர் சைட் எல்லாம் கொஞ்சமா புளி ஊத்துவாங்க. நீங்களும் கொஞ்சமா புளி ஊத்திக்குங்க. தேங்காய் கசகசா போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். இப்ப அதையும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்தா லைட்டா கொத்தமல்லி தூவி எடுத்துக்கோங்க. என்கிட்ட இப்ப கொத்தமல்லி இல்ல, இங்க கிடைக்கல கேட்டதுக்கு. பாருங்க, சுவையான தலைக்கறி குழம்பு ரெடி ஆயிட்டு நல்லா கறியெல்லாம் வெந்துருச்சு. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். ஆனால் இன்னைக்கு வச்சு நாளைக்கு சூடு பண்ணி சாப்பிட்டீங்கன்னா தோசைக்கெல்லாம் செம்ம டேஸ்டாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.